அரசே, இந்த கருத்தரங்குக்கு பொருத்தமாக என் பரமார்த்த சீடர் பரிமளாச்சாரியார் என் சார்பிலே வாதாடுவார். தலை இருக்க வால் ஆடலாமோ? இசை இருக்க ஸ்ருதி இருக்கலாம். இவர் அறிவில் வல்லவர். குழந்தை புலவரோ? மன்னிக்க வேண்டும், ஈசனுக்கு உபதேசம் செய்த முருகனே குழந்தைதானே. பலே பலே, பதில் பிரமாதம். பரிமள பிள்ளாய் சுவாமி, உங்கள் தத்துவம் துவைத்தம், சமயம் மாத்துவம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சைவ சமயம் கொடிகட்டி பறக்கும் போது மாத்துவம் என்ற ஒரு புதிய மார்க்கம் இந்த நாட்டிற்கு தேவைதானா? பிரவாகமாக ஓடும் கங்கை நதி இருக்கும் போது காவேரி, கோதாவரி, யமுனா, சரஸ்வதி என்ற பிற நதிகள் இந்த நாட்டுக்கு அவசியம்தானா? மதங்களை போய் நதிகளுக்கு ஒப்பிட முடியுமா? ஏன் முடியாது? மகாசமுதிரத்தில் நதிகள் சங்கமமாவது போல மதங்கள் எல்லாம் தெய்வத்திடம் சங்கமமாகின்றன. நாடு வளம் பெற, நல்ல பக்தி வளர, சைவம் போல பல சமயங்கள் இருப்பதில் தவறில்லையே. அது சரி, உங்கள் சமயத்தார் வழிபடும் தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். அப்படி என்றால் எங்கள் மகேஸ்வரனை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். அப்படித்தானே? தமிழுக்கு இலக்கணம் வகுத்த எங்கள் முக்கண்ணனை தள்ளிவிட்டு வெறும் கண்ணனை தெய்வமாக்குகிறீர்கள் இல்லையா? ஆஹா, எங்கள் சாத்தனார் மடக்கிவிட்டா? சற்றே பொறுக்க வேண்டும். சிவனை யார் வெறுத்தார்? ஹரி என்ற சொல்லிலேயே ஹரனு கலந்திருக்கிறார் என்பது ஆன்றோர் வாசகம். மேலும் ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர் வாயில் மண்ணு என்பது என் வாக்கல்ல, எளியோர் வாக்கு. பால பண்டிதரே, புலவர் தலைவரே, சைவம் பெரிதா வைணவம் பெரிதா? கண் பெரிதா ஒளி பெரிதா, கனி பெரிதா சுவை பெரிதா, மணி பெரிதா நாதம் பெரிதா, மரம் பெரிதா நிழல் பெரிதா, எது 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 பெரிது என்று உங்களால் பகுத்து சொல்ல முடியுமா? ஆஹா, அருமையான விளக்கம். இன்னும் இருக்கிறது தர்க்கம். அரியும் சிவனும் ஒன்று என்பதை பாமர விளக்கமாக இல்லாமல் படித்தவர் விளக்கமாக சொல்லுங்கள் பார்ப்போம். சிவன் அடியார்களான நாயன்மார்களே விஷ்ணுவை தொழுதிருக்கிறார்கள், அதே சமயம் ஆழ்வார்களும் சிவனை போற்றி இருக்கிறார்கள். புதிர் போடுகிறீரா? இல்லை, பதில் சொல்கிறேன். சிவபெருமானை நாரணன் கான் என்று புகழ்ந்து பாடுகிறார் அப்பர் பெருமான். திருமாலை முக்கண்ணப்பா என சிவன் பேர் காட்டி பாடுகிறார் நம்மாழ்வார். நாவுக்கரசரோ நயமாக ஹரியல்லால் தேவி இல்லை என்று சிவசக்தியோடு விஷ்ணுவையும் சேர்த்து பாராட்டுகிறார். திரைடங்கு சடையானை வலத்தே வைத்து என்று ஈசனை பணிகிறார் திருமங்கை ஆழ்வார். இப்படி நாயன்மார்களும் ஆழ்வார்களுமே ஹரிவேறு ஹரன் வேறு என்று பேதம் பார்க்காத போது நமக்குள் இந்த வாதம் தேவைதான? ஆணித்தரமான அபிப்பிராயம் சாத்தனாரே. இருந்தாலும் ஆழமில்லை என்கிறேன் நான். சைவ சமய மகாகுரு ஆதிசங்கரர் தங்கள் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா என்ற கிரந்தத்தில் சங்கர நாராயணஹா ஏகஹா என்கிறாரே, அதன் அர்த்தம் என்ன? என்ன என்ன? ஆலவாயப்பனும் அனந்த நாராயணனும் ஒன்றே என அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அஸ்திவாரமான உங்கள் ஆதிசங்கரே அப்படி சொல்லிருக்கும் போது இந்த கட்டடங்கள் கலகலக்கலாமா? சாத்தனாரே, தெம்பு தர பால் தர சொல்லட்டுமா? தமிழ் பால் குடித்தவன் தளரமாட்டேன் அரசே. குழந்தாய் பெரியவரே, அரியும் சிவனும் ஒன்று என்றால் சிவனுக்கு தனி கோயில், விஷ்ணுவுக்கு தனி கோயில் இருப்பதன் காரணம்? காட்சி ஒன்றாக இருக்கும் போது அதை பார்க்க கண்கள் இரண்டாக இருப்பதின் நோக்கம் ஒரு கண் போதாதா? மக்களை காக்க சிவன் ஒரு கண்ணாகவும் விஷ்ணு ஒரு கண்ணாகவும் தனித்தனியே கோயில் கொண்டிருக்கிறார்கள், வேற என்ன? ஞான கொழுந்தே, ஒரு முக்கியமான கேள்வி. அறிவு பழமே, கேளுங்கள், பதில் சொல்கிறேன். எங்கள் சங்கரனார் விட்டுக்கு மண் சுமந்தும் பிரம்படி பட்டும் வளையல் விற்றும் விறகு வெட்டியும் எளியோனுக்கு எளியோனாக ஏழைக்கு ஏழையாக திருவிளையாடல் புரிந்தவர். ஆனால் உங்கள் சக்கரதாரியோ சீமானுக்கு சீமானாக செல்வந்தராக ஆடம்பர அலங்கார ராஜபோக அவதாரங்களே எடுத்திருக்கிறார். இதில் யார் உயர்ந்தவர்? ஏழை சிவனா, ஏகபோக விஷ்ணுவா? அது பிரமாதம். பதில் சொல்ல முடியாமல் பரிமளாச்சாரியார் திணறுகிறார். ஆரவாரம் என் பக்கம், இதற்கு என்ன பதில்? என்ன பதில் சொல்லுகிறேன். ஈசனார் திருவிளையாடலுக்காக அவ்வப்போது ஏழையாக உருவெடுத்தார்.
உண்மை. ஆனால் விஷ்ணு ஏழையாகவே பிறவி எடுத்தார். ஏழையாக வந்து போனது பெரிதா, வாழ்ந்து காட்டியது பெரிதா? சாத்தனாரே, வேறு கேள்வி கேட்பதற்கு இனி என்ன இருக்கு? அரசு, வாதம் செய்தேனே தவிர ஞானம் அங்கே பிரமாதம். சம்பந்தருக்கு இருந்த மேதா விலாசம் உங்கள் பரிமளத்திடம் இருக்கிறது. வளர்க பரிமளாச்சாரியார், சுட ஞானி, தத்துவ மேதை பரிமளாச்சாரியார், பரிமளாச்சாரியார், பரிமளாச்சாரியார். மதுரையில் தன் திறமையை காட்டிய பரிமளாச்சாரியார் இங்கு உங்கள் அறிவாற்றலை பரிசோதிக்க வந்திருக்கிறார். நெல்லால் சிறந்த தஞ்சை சொல்லாலும் சிறப்பதை இந்த அவை காண வேண்டும். ஆஸ்தான புலவரவர்களே, விவாதத்தை தொடங்கலாம். தங்கள் சித்தமரசே, அவையோர்களே, மதுரையிலே வெற்றி கண்டவர் வழிதவறி தஞ்சைக்கு வந்துவிட்டார் தோல்வியை தழுவுவதற்காக. பாவம், சரமாரியாக நாங்கள் கேட்கப் போகும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாற போகிறார். அந்தோ பரிதாபம். மன்னிக்க வேண்டும், வெற்றியின் முடிவில் தான் முரசு கொட்டுவார்கள். நீங்கள் ஆரம்பத்திலேயே கொட்டுகிறீர்களே. பலே பலே. சரி, புலவர்கள் கேள்விகளை ஆரம்பிக்கலாம். காட்டிலும் சிறந்தவர் யார்? அன்னை. ஆகாயத்தை காட்டிலும் சிறந்தவர் தந்தை. காற்றை விட வேகமானது மனம், வேகத்தால் வளர்ச்சி பெறுவது நதி. பொருத்தமான பதில்கள். தியாகத்தால் பெயர் பெறுவது வாழ்க்கை, தர்மம் நிலை பெறுவது முயற்சியில், புகழ் நிலை பெறுவது தானத்தில், சொர்க்கம் நிலை பெறுவது சத்தியத்தில், மகிழ்ச்சி நிலை பெறுவது திருப்தியில். வெல்ல முடியாத பகைவன் யார்? கோபம். தீராத நோய் எது? பேராசை. எது சோகம்? அஞ்ஞானம். பிறப்புக்கு எது காரணம்? ஆசை. ஆஸ்தான புலவரே அசர வைக்கிறாரே. இவன் அழிவில்லாத நரகமடைகிறான். பொருள் இருந்தும் கொடாதவன். நிம்மதி தருவது நோயின்மை. எதை அடைக்கினால் துயரம் இல்லை? மனதை. எதை மீறினால் ஆபத்து? நிதானத்தை. எதை தவிர்த்தால் பெருமை? காமத்தை. அற்புதமான பதில்கள். மனிதன் எப்போது மாண்டவனாகிறான்? வறுமை வரும்போது. அரசாங்கம் எப்போது அழிகிறது? நேர்மை இல்லாத போது. மனிதன் எப்போது உண்மையான மகிழ்ச்சி அடைகிறான்? ஆண்டவனை அறியும் போது. மனிதனால் புரிந்து கொள்ள முடியாதது ஆண்டவனின் படைப்பு. எனது இறுதி கேள்வி, பிரம்மஞானியே, பிராமணியம் என்பது குலத்தால் வருவதா, ஒழுக்கத்தால் வருவதா, படிப்பால் வருவதா? படிப்போ குலமோ தேவையில்லை புலவரே. ஒழுக்கத்தால் உயர்ந்தவன் யாராக இருந்தாலும் அவனே பிராமணன். புலவரே, இன்னும் கேள்விகள் ஏதேனும் உண்டா? மன்னா, இனி இவரிடம் அந்த இறைவன்தான் கேள்விகளை கேட்க வேண்டும். இத்தனை இளம் வயதில் எத்தனை ஞானம்! இடைவிடாத கேள்விகளுக்கு தடையில்லாமல் பதில் சொன்ன பரிமளாச்சாரியார் அவர்களின் அறிவாற்றலுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். தமிழ் அறிஞரே, சிறிய செடியை பெரிய மரமாக நினைத்து பாராட்டுகிறீர்கள். அடியன் மேலும் மேலும் வளர தங்கள் ஆசீர்வாதம் தேவை. இளம் யானியே, எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். பரிமளாச்சாரியார் அவர்களே, வாருங்கள். விருந்தளித்த பரிமளாச்சாரியார் அவர்களுக்கு இந்த அவையின் சார்பில் சர்வகலா வித்தகர் என்ற பட்டத்தை சூட்டி இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன். அரசே, சற்றே பொறுங்கள். அபராஜிதா, உன்னிடமிருந்து ஏதாவது கேள்விகள் உண்டா? ஆம் அரசே. இசை,
பரத சாஸ்திரம் இரண்டிலும் புலமை பெற்ற எனக்கு இவர் பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் சர்வகலா வித்தகர் என்ற பட்டத்தை சூட்டி பொன்னாடை போர்த்தலாம், பெருமை தரலாம். அம்மையாரின் கேள்விகளுக்கு என்னால் இயன்ற அளவுக்கு பதில் அளிக்கிறேன். பரிமளாச்சாரியாரே, நாதம் பிறந்தது எப்படி? ஓங்காரத்திலிருந்து. ராகம் பிறந்தது? நாதத்திலிருந்து. அதாவது ஸ்ருதியிலிருந்து சுரமும், சுரத்திலிருந்து நாதமும் பிறந்தது. ஆஹா, இசையும் அறிவீரோ? ஓரளவுக்கு முன்ன. பண் பிறந்தது எப்படி? சுதி மாதா லயம் பிதா இரண்டு இணைந்ததால் பண் பிறந்தது. ராகங்கள் எத்தனை வகை? இரண்டு வகை. இரண்டென்றால்? ஒன்று ஜனகராகம், மற்றொன்று ஜன்யராகம். ஜனகராகம் என்பது கர்த்தா ராகம். அவை சுத்த மத்தியமம் 36, பிரதி மத்தியமம் 36, ஆக 72 ராகங்கள். சரி, தாளங்கள் எத்தனை வகை? திருவத்தாளம், மட்டிய தாளம், திருப்படை தாளம், ரூபக தாளம், ஜம்ப தாளம், அடத்தாளம், ஏக தாளம் என்ற ஏழு தாளங்கள், திஸ்ரம், சதுஸ்ரம், கண்டம், மிஸ்ரம், சங்கீர்ணம் என்ற ஐந்து ஜாதிகளுடன் சேர்ந்து 35 தாளங்களாக விரிவடைகின்றன. இனியும் வாதம் தொடர்ந்தால் அவமானம். இல்லை அரசே, இன்னும் இருக்கிறது. நான் பரதமாட இசை அறிந்த இந்த கலைவாளர் பாட வேண்டும். அந்த பாடலில் நான் முத்திரை காட்ட முடியாத அளவுக்கு வார்த்தைகள் வர வேண்டும். அது எப்படி அபராஜிதா? எல்லா சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, அபிநயம் இருக்கிறதே. நான் அபிநயம் பிடிக்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளை பிரயோகிப்பதுதானே இவரது திறமை. என் குருதேவரின் ஆசிகளுடன் இதை நான் ஏற்கிறேன் அரசே. சரியான போட்டி, இசைக்கலைஞர்களை வரச் சொல்லுங்கள். சரி.